கயா மாவட்டத்துல காலார்காதி அப்படின்னு ஒரு மலைப்பகுதி இருக்கு. கிட்டத்தட்ட அந்த மலையை சுற்றி 60க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்கு. மலையை கடக்கிறதுக்கு சில கிராமங்களுக்கு ஒரு ஒத்தையடி பாதை இருக்கு. அதுல பாறையோட பாறையா பள்ளி போல ஊர்ந்து போனா அந்த ஒத்தையடி பாதையில போகலாம். ஆனா வேற ஏதாவது பெரிய கடைகளுக்கு போகணும், மருத்துவமனைக்கு போகணும்னா கிட்டத்தட்ட 55 கிலோமீட்டர் அந்த மலையை சுத்தி தான் போகணும். அவங்களும் காலங்காலமா இங்க இருக்காங்க. வெள்ளக்காரன் காலத்துல இருந்தே இந்த மாதிரி மலையை சுத்தி தான் போக வேண்டி இருக்கு. எங்களுக்கு பாதை போட்டு கொடுங்கன்னு வெள்ளக்காரன் கிட்ட கேட்டாங்க. ஆனால் வெள்ளைக்காரன் பாதை போட்டு தரல. சரி, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சா சுதந்திர இந்தியா ஆட்சிக்கு வந்த போது நமக்கு பாதை போட்டு தருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா எந்த அரசாங்கமும் அவங்களுக்கு எதுவுமே செய்யல. மலையை சுத்தி 55 கிலோமீட்டர் போறதுக்கு பதிலா மலையில ஏறி இறங்கினா தூரமும் கம்மியாகும் நேரமும் கம்மியாகும்னு சில பேர் மலையில ஏறி மலையை கிடப்பாங்க. அப்படித்தான் ஜெலோவர் கிராமத்தை சேர்ந்த தஸ்ரத் மஞ்சி அப்படின்றவங்களோட மனைவி அந்த மலையில ஏறி மலையை கடக்கும் போது எதிர்பாராத விதமா அந்த மலையில இருந்து கீழே விழுந்து பலத்த அடி. உடனே அவங்கள மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போகணும். ஆனா மருத்துவமனைக்கு போறதா இருந்தா 55 கிலோமீட்டர் சுத்தி தான் போகணும். அப்படி 55 கிலோமீட்டர் சுத்தி போற வழியிலேயே அவங்க உயிரிழந்துட்டாங்க. தன் மனைவியோட மரணம் தஸ்ரத் மஞ்சி அவர்களை ரொம்பவே பாதிச்சது. மறுநாள் தஸ்ரத் மஞ்சி அந்த கிராமத்துல ஒரு கூட்டத்தை கூட்டினாரு. இங்க பாருங்க, ஒரு மருத்துவமனைக்கு போறதா இருந்தா கூட 55 கிலோமீட்டர் சுத்தி போக வேண்டியதா இருக்கு. நம்மளும் அரசாங்கத்துக்கிட்ட எத்தனையோ முறை பாதை போட்டுட்டாங்கன்னு கேட்டு பார்த்துட்டோம். ஆனா அரசாங்கம் செய்யல. இனிமேலும் அரசாங்கத்தை நம்பினா வேலைக்காகாது. நமக்கான பாதையை நாமளே உருவாக்குவோம். நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த மலையை தகர்த்து பாதையை அமைப்போம்னு சொன்னாரு. உடனே கூடி இருக்கவங்க எல்லாம், யோ பெருசு, என்ன விளையாடுறியா? மலையை தகர்க்கறதெல்லாம் அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை, இதையெல்லாம் நம்மளால செய்யவே முடியாதுன்னு சிரிச்சிட்டு கூட்டத்தை கலைச்சிட்டு போயிட்டாங்க. மறுநாள் காலை விடிந்தது. ஒரு உளி, ஒரு சுத்தியல், ஒரு ஈட்டி, இந்த மூணையும் எடுத்துக்கிட்டு அந்த மலையோட வால் பகுதிக்கு வந்தாரு தஸ்ரத் மஞ்சி. அந்த மலை அடிவாரத்துல அப்படியே உட்கார்ந்து அந்த மலையை உடைக்க ஆரம்பிச்சாரு. டெய்லி காலையில சாப்பாடு கொண்டு வந்துருவாரு. வெயிலுக்காக தலையில ஒரு தலைப்பாகையை கட்டிட்டு மலையை உடைக்க ஆரம்பிப்பாரு. பிறகு மதிய சாப்பாடை சாப்பிட்டுட்டு மறுபடியும் மலையை உடைக்க ஆரம்பிப்பாரு. சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாரும், யோ என்னையா பண்ற, மலையெல்லாம் உன்னால உடைக்க முடியாது, இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் உன்னால முடியாது, நெகட்டிவா சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா அவரோ வெயிலுக்காக தலையில கட்டியிருந்த தலைப்பாகைய கொஞ்சம் நகர்த்தி தன்னோட காதுக்கும் சேர்த்து கட்டிக்கிட்டு தன் வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. நான் யாரையும் நம்பி இந்த வேலையில இறங்கல, என்ன நம்பி தான் இறங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு மலையை உடைச்சுக்கிட்டே இருந்தாரு. இப்படியே ஒரு வருடம், ரெண்டு வருடம் இல்ல, தொடர்ந்து 22 வருடங்கள் அந்த மலையை தகர்த்து 360 அடி நீளம், 30 அடி அகலமும் உள்ள பாதையை போட்டு முடிச்சாரு. இப்ப அந்த கிராமத்துல இருந்து மருத்துவமனை போக 55 கிலோமீட்டர் போக வேணாம், வெறும் 8 கிலோமீட்டர் போனாலே போதும். அவரை கிண்டல் பண்ண கிராம மக்கள் அவரை இப்போ மலை மனிதன், மவுண்டைன் மேன் கொண்டாட ஆரம்பிச்சாங்க. பிறகு அரசாங்கம் இவரோட இந்த செயலை பாராட்டி 5 ஏக்கர் நிலம் பரிசா கொடுத்தது. தன்னோட கிராமத்துல மருத்துவமனை அமைக்க அந்த இடத்தையும் இவர் இலவசமா கொடுத்துட்டாரு. இப்ப அந்த இடத்துல தஸ்ரத் மஞ்சி ஹாஸ்பிட்டல்னு இவர் பேர்ல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. செம்மல்ல. 2007 இவர் இறந்த போது அரசு மரியாதையோட இவர் உடல் தகனம் செய்யப்பட்டது. அரசாங்கம் இவர் பேர்ல ஒரு ஸ்டாம்ப் வெளியிட்டது. இன்னைக்கு மவுண்டைன் மேன் சொன்னா உலகம் முழுக்க இவரை தெரியும். மவுண்டைன் மேன், மலை மனிதன் அப்படின்னா ஆஜானு பகவான வலிமையான தோற்றமுடைய ஒரு ஆளா இருப்பாருன்னு தோணும். ஆனா அப்படியெல்லாம் இல்ல. உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு சாதாரண ஆள் தான். மாபெரும் சாதனைகள் நிகழ்த்தப்படுவது வலிமையினால் அல்ல, விடா முயற்சியினால் தான் வரிகளுக்கு எடுத்துக்காட்டா விளங்குபவர். நாம எவ்வளவு வலிமையா இருக்கோன்றது முக்கியமே இல்லைங்க, நாம எவ்வளவு தடவை முயற்சி செஞ்சோன்றது தாங்க ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டுட்டு, நான் இவ்வளவு எஃபோர்ட் போடுறேன் ஆனா எனக்கு அதற்கான பலனே கிடைக்கலன்னு புலம்புவாங்க. இனிமே நீங்க உங்க எஃபோர்ட்டை, உங்களோட உழைப்ப தஸ்ரத் மஞ்சி அவர்களோட உழைப்போட கம்பேர் பண்ணி பாருங்க. அப்பதான் உண்மையான ஹார்ட் ஒர்க்னா என்னன்னு உங்களுக்கு புரியும். நீங்க கம்பேர் பண்ண பிறகு தஸ்ரத் மஞ்சி அளவுக்கு நாம இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணலன்னு தோணுச்சுன்னா மறுபடியும் அந்த அளவுக்கு உழைக்க தயாராகுங்க. கண்டிப்பா ஒரு நாள் உங்க உழைப்புக்கான பலன் உங்களை வந்து சேரும்.